ரஜேஸ்வில் என் பாசமிகு உறவுகளே, புதியதொரு வாரம் ஆண்டவருடைய நாமத்திலையும் குறிப்பாக இன்றைய நாளிலே தூய மத்தேயுனுடைய விழாவிலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். அந்த அடிப்படையில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, மத்தேயு எழுதிய செய்தி அதிகாரம் 9:9-13 வரையான பகுதிகளில் மத்தேயுவை அழைக்கின்ற நிகழ்வை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இயேசு அங்கிருந்து சென்ற பொழுது மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருப்பதை கண்டார். அவர் என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகின்றார். அப்பொழுது அவர் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது வரி தண்டுபவர்கள் பாவிகள் ஆகிய பலர் இயேசு வந்து அவருடைய சீடரோடு விருந்து உண்டனர். இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம், உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்கிறார்கள். அதற்கு இயேசு, நோயற்றவர்களுக்கு அல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன், ஏனெனில் நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று இயேசு குறிப்பிடுகிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த மத்தேயு யார் என்று பார்க்கிற பொழுது சுங்க சாவடியில் அமர்ந்திருந்து வரி தண்டுபவராக காணப்படுகின்றார். ஆகவே இந்த வரி தண்டுபவர்கள் எவ்வாறு ரோமியர்களுக்காக பணத்தை வசூலிக்கிறார்கள், அவர்கள் இந்த யூத மக்களாலே பிரம்பாக ஒதுக்கப்பட்டவர்கள், அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள். எங்களுக்கு தெரியும், நாங்களும் எங்களிடத்துல வட்டி வாங்க வருகிற பொழுது அவரை கண்டவுடன் நாங்கள் ஒரு பக்கமாக ஓடி செல்கின்றோம். ஆகவே இந்த வரியை வசூலிக்க வருகிற ஒருவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவதில்லை. அவர்கள் இந்த சமுதாயத்தில் பிரம்பாக தள்ளப்பட்ட ஒரு நிலையிலே காணப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் இந்த மத்தேயுவை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுங்கச்சாவடியில் சந்திக்கின்றார். சந்தித்து என்னை பின்பற்றி வாரும் என்று சொன்ன பொழுது அவர் எழுந்து அவரை பின்பற்றி செல்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இயேசுவுடைய அழைப்பு என்பது ஒரு முழுமையான ஒரு அழைப்பு. வேண்டுமென்றாலும் போட்டுக்கொள்ளாமல், பிரம்மனை உடலியல் நோய் மட்டுமல்ல, அது உளவியல் நோயாக இருக்கலாம், ஆன்மீக நோயாக இருக்கலாம், உடலியல் நோயாக இருக்கலாம், அல்லது வாழ்க்கையினுடைய நோய், எந்த ஒரு நோயாக, எந்த ஒரு ஒரு நிலைப்பாடாக கூட அது இருக்கலாம். அவ்வாறான நிலையில் இருக்கிறவர்களுக்கு தான் வைத்தியர் தேவை என்றால், அதை போன்றுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தும் அவர்களை நாடி சென்று தேடி சென்று அவர்களோடு தன்னை அடையாளப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். இரண்டாவதாக அவர் சொல்கிறார், பாருங்கள், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். இந்த பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்ற நிகழ்வு என்பது அல்லது வார்த்தை என்பது எங்களுடைய வாழ்க்கைக்கு அவசியம் என்பார்ந்தவர்களே. ஏனென்று சொன்னால், பலர் இந்த ஒரு ஒரு இன்றைய நாளிலே ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு வார்த்தை, இப்போ ஒரு 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 ஸ்பீச்சை கேட்டிருந்தேன். சுகி சிவம் என்று சொல்லப்படுகின்றவர் அழகான பல வாழ்வியல் கருத்துக்களை சொல்லுகிறார். அவர் சொல்கிறார், இந்த ஆலயங்களுக்கு சென்று நாங்கள் கலசங்களிலே அந்த கலச பொன்னால பவுனால அல்லது இரத்தின கற்களால் நாங்கள் ஆலயங்களில் கலசங்களையும் வளைவுகளையும் செய்து கொடுத்து, அல்லது நாங்கள் ஆலயங்களுக்கு காசுகளை கொடுத்து கோயில்களுக்கு காசை கொடுக்கறதை விட ஆலயங்களுக்கு கலசங்களுக்கு நாங்கள் பவுனை கொடுக்க
கொடுக்கிறதை விட இந்த வயிற்றுக்கு உணவு கொடுத்து கொள்ளுங்கள், வைத்தியசாலைகளை கட்டி கொடுங்கள், பாடசாலைகளை கட்டி கொடுங்கள். ஏனென்று சொன்னால் கடவுளுக்கு காசு தேவையில்லை. அப்ப நாங்கள் பலியை விரும்பும், இரக்கத்தை தான் விரும்ப வேண்டும். பலர் ஆலயங்களுக்கு கொடுக்கிறார், நல்லது, நான் கொடுக்க வேண்டாம் என்று சொல்ல விரைவில். ஆனால் எது முதன்மையானது என்றால் நாங்கள் இரக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், இரக்க குணம் உள்ளவர்களாக. உணவில்லாதவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும், கல்வி அறிவில்லாதவர்களுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும். இன்று இலங்கையிலும் சரி உலகத்திலும் சரி பல்வேறுபட்ட தேவைகளில் இருப்பவர்களுக்கு உதவி செய்வதுதான் பலியை விட இரக்கம் சிறந்தது. என் பிரியமானவர்களே, மூன்றாவது வார்த்தை இவ்வாறு சொல்கிறார், நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று இயேசு சாமி சொல்கிறார். ஆகவே நேர்மையாளர்கள், இந்த மனம் திரும்ப தேவையில்லாத 99 ஆடுகளை குறித்து அவருக்கு உண்டாகும் மகிழ்ச்சியை விட இந்த மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து ஆண்டவருக்கும் விண்ணுலகிலே மகிழ்ச்சி உண்டாகும் என்று ஆண்டவர் சொல். ஆகவே பாவிகளைத்தான் தேடி வந்தார். மருத்துவர் நோயுற்றவருக்குத்தான் தேவை, அவர் இரக்க குணம் உள்ளவராக இருக்கிறார். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாங்கள் யாரோடு எங்களை அடையாளப்படுத்தி கொள்ளுகிறோம்? குறிப்பாக இந்த ஃபிலிம் ஸ்டார்ஸ் அல்லது பெரிய பட நடிகைகள் நடிகர்கள் வந்த உடனே நாங்கள் போய் செல்ஃபி எடுத்துக் கொள்கிறோம். அவர்களோட நின்று செல்ஃபி எடுத்து உடனே அதை ஃபேஸ்புக்கில் போடுகிறோம். அது பாடகர்கள் வந்தால், இவர்களோட நின்றால், அரசியல்வாதிகள் வந்தால் உடனே ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை ஃபேஸ்புக்கில் போட்டால் எங்களுக்கு ஏதோ பெருமை என்று நினைத்து கொள்கிறோம். யாராவது ஒருவர் ரோட்டில் விழுந்து கிடக்கிற ஒரு பிச்சைக்காரனுக்கோ அல்லது அங்கே தன் ஆடை இல்லாமல் கிழிந்து போயிருக்கிறவனோட யாராவது போய் நாங்கள் செல்ஃபி எடுத்து அதை போடுவோமா? போட மாட்டோம். ஏன்னா அவரோட அடையாளப்படுத்தி கொட்டால் எங்களுக்கு அது வெக்கம் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் பெரிய கோடீஸ்வரனாக, ஒரு பெரிய பாடகராக, ஒரு திரைப்பட நடிகராக, அரசியல்வாதியாக ஒரு ஆள் வந்தோன்னா அவரோட ஒரு ஃபோட்டோ எடுத்துன்னு நாங்கள் அங்கே போடுவோம். என் பிரியமான சகோதர சகோதரி, இதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவமாக இருக்கு. யாரோடு எங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறோம்? ஆண்டவர் யாரோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார்? பெரிய செல்வந்தர்களும் பரிசேயர்களும் சதுசேயர்களோடையும் அரச நிர்வாகிகளோடும் அவர் அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை. அவர் சாதாரணமாக கஷ்டப்பட்ட, துன்பப்பட்ட, கையில்லாத, காலில்லாத, பார்வை இழந்த, வருத்தப்படுகிற, தொழில்நோய் உள்ள பாவிகளோடு தான் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார். அவர்களோடுக்கு தான் அவர் வாழ்ந்தார். அவர்களுக்காக தான் செபி, அவர்களுக்காக உதவி செய், அவர்களுக்காக தான் வல்லமையும் புதுமைகளையும் ஆண்டவர் செய்கிறார். ஆனால் நாங்கள் யாருக்கு செய்கிறோம்? நாங்கள் யாரோடு எங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறோம்? நல்ல கேள்வியின் பிரியமான சகோதர சகோதரிகளை, நாங்கள் எங்களையே கேள்வி கேட்டு பார்ப்போம். எங்கே எவற்றை நாங்கள் தெரிவு செய்கிறோம், எவற்றோடு எவர்களோடு எங்களை நாங்கள் அடையாளப்படுத்திக் கொள்கிறோம்? அமைதி தாரும் ஆண்டவரே, ஆற்றல் தாரும் ஆண்டவரே, புதிய வாரம் தனில் தொடங்கும் நமக்கு புதிய ஆற்றலும் வல்லமையும் தருவீராக ஆண்டவரே. எமை நாங்கள் அடையாளப்படுத்தும் மனிதர்கள் துன்பங்களிலும் துயரங்களிலும் வேதனைகளிலும் இருப்போரோடு தேவைகளோடு வாழ்பவர்களோடும் நாங்கள் உதவி செய்ய மனவலுமை தருவீராக. அம்மையே, அப்பனே, எம்பெருமானே, குழப்பம் நீங்கவும் கவலைகள் போக்கவும் வேதனைகள் தீர்க்கவும் எம்மோடு இருப்பீராக. வல்லவரே, எம்மாண்டவரே, அமைதி தருக, ஆற்றல் தருக, இயேசுவே சரணம், இயேசுவே சரணம் ஐயா.